இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து வைரலாக இருந்த ஒரு நியூஸை வந்து ஆனால் நான் கேட்டேன். அந்த நியூஸை வந்து கேட்கும்போது சில விஷயங்கள் வந்து என்னென்னா அக்செப்ட் பண்ணுற மாதிரி வந்து என்னென்னா இல்லவே இல்லை. ஆனால் சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் வந்தாகணும். யார் யாரெல்லாம் வந்து அந்த நியூஸை வந்து பார்க்கலையோ அதில் சின்ன கிளிப் வந்து என்னென்னா இப்போ நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன், நீங்களே வந்து ஒரு டைம் பாருங்கள். நீங்கள் ஜிம் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து வெறுமனே ஒர்க் அவுட்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் மீதி இருக்கக்கூடிய அந்த நியூட்ரிஷன் பார்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க என்ன சாப்பிட்றாங்க, எவ்வளோ சாப்பிட்றாங்க, என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, இந்த விஷயங்கள் இது எல்லாத்துக்கும் மேலே வந்து ரெஸ்ட்டு கண்டிப்பான முறையில் வந்து ஸ்லீப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. மொபைல் ஃபோன்ஸ் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிவிட்டு நைட்டு தூக்கம் இல்லாமல் மறுநாள் வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா வர்றதுக்கு. அதாவது சின்ன ஏஜில் இருக்க ஒரு பர்சன் வந்து ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு, அப்படி ஒர்க் அவுட் பண்ணும்போது ஹெவியாக வந்து என்னன்னா வெயிட் லிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு, அப்போ வந்து ஹார்ட்டில் ஏதோ ப்ராப்ளம் வந்து அவர் இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி வந்து என்னன்னா சொல்லியிருக்காங்க. உடனே அந்த நியூஸை வந்து கேட்ட உடனே எல்லாருமே பயப்படுறது எக்ஸசைஸ் பண்ணாலே வந்து என்னன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்னு. ஆக்சுவலாக நானுமே வந்து என்னன்னா ரெகுலர் பேசிஸில் வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எக்ஸசைஸ் பண்ணாலே வந்து என்னன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து எல்லாருமே வந்து இறந்துருவாங்க அப்படின்றதெல்லாம் வந்து என்னன்னா கிடையவே கிடையாது. அவங்க ஜஸ்ட் வந்து என்னன்னா ஒரு நியூஸ் மட்டுமே வந்து சொல்லியிருக்காங்களே தவிர அதுக்கு பின்னாடி அந்த பர்சனோட லைஃப் ஸ்டைலும் சரி, ஃபுட் ஹேபிட்ஸும் சரி, ஹெல்த் கண்டிஷனும் சரி எப்படி இருந்தது அப்படின்றதெல்லாம் வந்து என்னன்னா யாருக்குமே வந்து தெரியாது. ஸோ இதை வந்து கேட்ட உடனே எல்லாருமே வந்து எக்ஸசைஸ்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து நீங்கள் தப்பாக வந்து டிசிஷன் வந்து எடுத்துடாதீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து என்னன்னா சரியே வந்து கிடையவே கிடையாது. ஸோ டெய்லி பேசிஸில் எக்ஸசைஸ் அப்படின்றது வந்து என்னன்னா ஒரு இம்பார்ட்டண்டான பார்ட் தானே தவிர அதை வந்து பண்ணால் ப்ராப்ளம் வரும் அப்படின்றதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. அந்த வீடியோலேயே வந்து சில விஷயங்கள் வந்து என்னன்னா சொன்னாங்க, அதாவது எக்ஸசைஸில் எந்த அளவுக்கு வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ்லேயும் பர்டிகுலராக வந்து நியூட்ரிஷன்லேயும் வந்து என்னன்னா ஃபோக்கஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு. இது வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து என்னன்னா உண்மை. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் வந்து என்னன்னா வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம், இல்லை வெயிட் கெயின் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம், இல்லைனா வந்து ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எதனா வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். இதெல்லாம் கேட்ட உடனே எக்ஸசைஸ் வந்து என்னென்னா பண்ணுவாங்க, ஆனால் ஃபுட் ஹேபிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிடுவாங்க. அதாவது எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி ஒரு ஃபுட் ஹேபிட்ஸில் வந்து இருந்தாங்களோ அதே மாதிரி தான் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஃபாலோ பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் எக்ஸசைஸ் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் வந்து அவங்க இன்டேக் பண்ணணுமோ அது எல்லாத்துலேயுமே வந்து என்னென்னா மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிடுவாங்க. அதனாலேயே வந்து என்னென்னா நிறைய இன்ஜுரிஸ் வந்து வரலாம், அவங்களோட ஹெல்த்தில் வந்து என்ன எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் தெரியாமல் இருக்கலாம். ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து என்னன்னா உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். சிம்பிளாக வந்து புரிஞ்சுக்கோங்க, நம்ம கிட்ட வந்து என்னன்னா ஒரு பைக் வந்துருக்கு, அந்த பைக்கை லோக்கல்லேயே வந்து நம்ம ஓட்டுறோம் அப்படின்னா அதோட கண்டிஷனும் சரி, நம்ம அதுக்கு கொடுக்குற ஃபியூவலும் சரி, அது வந்து ரொம்ப நம்ம வந்து என்னன்னா பெருசாக வந்து அதை கேர் பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் வந்து என்னன்னா கிடையவே கிடையாது. இதுவே அதே பைக்கை வந்து லாங் டிஸ்டன்ஸ் வந்து கொண்டு போகிறோம், அதை வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து கொண்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னா அதோட கண்டிஷன் வந்து என்னன்னா நம்ம பர்ஃபெக்டாக வந்து வச்சுருக்கணும். அதுக்கு தேவையான விஷயங்கள் அதாவது இன்ஜின் ஆயில் வந்து செக் பண்ணுறது, அப்பப்போ வந்து என்னன்னா அது வந்து சர்வீஸ் பண்ணுறது, பெட்ரோல் வந்து என்னன்னா கரெக்டாக வந்து கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம கொடுத்தா மட்டும்தான் நம்ம நினச்ச மாதிரி வந்து என்னன்னா லாங் டிஸ்டன்ஸ் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லாமல் போயிட்டு வர முடியும். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து எக்ஸசைஸ் அந்தளவுக்கு வந்து பண்ணல அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணும்போது தேவைப்படுற நியூட்ரியன்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படாது. இதுவே நீங்கள் எக்ஸசைஸ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸை நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஸோ யார் யாரெல்லாம் வந்து எக்ஸசைஸ் வந்து நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்களோ கம்பல்சரி வந்து என்னன்னா உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஃபுட் ஹேபிட்ஸ் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஹெல்த்தில் எந்த ஒரு ப்ராப்ளமே வந்து இருக்கவே இருக்காது. அதே மாதிரி இன்னும் சிலர் வந்து எந்த மாதிரி திங்க் பண்ணுவாங்க அப்படின்னா மேபி அவங்க வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணலாம், இல்லை ஸ்மோக் பண்ணலாம், இல்லைனா வந்து அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் டோட்டலாக வந்து ரொம்ப மோசமாக வந்துருக்கலாம். அவங்க வந்து எப்படி திங்க் பண்ணுவாங்கன்னா ட்ரிங்க் பண்ணாலும் சரி, ஸ்மோக் பண்ணாலும் சரி, இல்லை எதை வேணாலும் சாப்பிட்டாலும் சரி, எக்ஸசைஸ் பண்ணால் வந்து சரியாயிடும் அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க. சிம்பிளாக இதுலேயுமே வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பைக் வந்து இருக்குது, நீங்கள் வச்சுருக்க பைக் வந்து பெட்ரோல் பைக் அப்படின்னா அந்த பெட்ரோல் பைக்கில் பெட்ரோல் தான் வந்து போடணுமே தவிர கெரோசினியோ இல்லைனா வந்து டீசலையோ வந்து நான் நீங்கள் கொடுக்கவே முடியாது. அப்படி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா மேபி அந்த வண்டி வந்து நான் கொஞ்சம் தூரம் வந்து ஓடும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே வந்து ஓடவே ஓடாது. இதே மாதிரி தான் நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணியோ இல்லை ஸ்மோக் பண்ணியோ வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணி அதை டேலி பண்ணிடலாம், சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் வந்து திங்க் பண்ணிங்கன்னா அது நடக்கிற விஷயம் வந்து என்னென்னா கிடையவே கிடையாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எதனா திங்க் பண்ணி பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உடனடியாக வந்து சரி பண்ணிக்கோங்க, அது உங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும். அதே மாதிரி யார் யாரெல்லாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ ஸ்லீப் அப்படின்றது வந்து என்னென்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்லீப்பில் நீங்கள் வந்து மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிட்டீங்க இல்லைனா வந்து போதுமான அளவுக்கு நீங்கள் வந்து தூங்கல அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்த்தில் வந்து என்னென்னா நிறைய ப்ராப்ளம் வந்து வரும். ஈவன் நீங்கள் என்ன தான் வந்து எக்ஸசைஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் வந்து எதிர்பார்த்தாலும் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ யார் யாரெல்லாம் நீங்கள் எக்ஸசைஸ் வந்து பண்ணிட்டுருக்கீங்களோ கண்டினியூஸாக ஒரு 7-8 hours ஸ்லீப் வந்து என்னென்னா கம்பல்சரி வந்து இருக்கணும். அதுவுமே வந்து நைட் டைமில் நீங்கள் வந்து தூங்குனீங்க அப்படின்னா
ரொம்ப ரொம்ப உங்களோட ஹெல்த்க்கு வந்து சப்போர்ட்ஃபுல்லாக வந்துருக்கும். நீங்கள் தூங்காமலும் உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸில் வந்து எந்த ஒரு கரெக்ஷனுமே வந்து பண்ணாமல் எக்ஸசைஸ் மட்டுமே நீங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பாடியில் வந்து ரெக்கவரி ப்ராசஸ் வந்து என்னன்னா கரெக்டாகவே வந்து இருக்கவே இருக்காது. ரெக்கவரி ப்ராசஸ் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா அது பெருசாக ஒரு இன்ஜுரியில் வந்து என்னன்னா கொண்டு போய் முடிஞ்சிடும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து எப்படி திங்க் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம எக்ஸசைஸ் வந்து எந்த அளவுக்கு நிறைய கண்டினியூஸாக வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட பாடி வந்து என்னன்னா இருக்கும், நம்ம நினைச்ச மாதிரி நம்மளோட ஃபிசிக் வந்து என்னன்னா கொண்டு வர முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆக்சுவலாக அப்படிலாம் வந்து கிடையவே கிடையாது. ப்ராப்பராக வந்து டெய்லி பேசிஸில் ஒரு 1 hour நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணதுக்கான ப்ராப்பர் நியூட்ரியன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும், ப்ராப்பர் ரெஸ்ட் நீங்கள் வந்து கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது ரெக்கவரி ப்ராசஸ் வந்து என்னன்னா நடக்க ஆரம்பிக்கும். அந்த ரெக்கவரி ப்ராசஸ் வந்து ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் வந்து ஆகும் அப்படின்னா ஒரு 24 hoursலேருந்து 36 hours இல்லை 48 hours வந்து என்னன்னா ஆகும். உங்களுக்கு குயிக்காக வந்து ரெக்கவரி ஆகணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸும் அதுக்கேற்ற மாதிரி லைஃப் ஸ்டைலும் நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னா குயிக்காக வந்தனா ரெக்கவரி ஆகும். தென் அகைன் வந்தனா நீங்கள் எக்ஸசைஸ் வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஃபுட் ஹேபிட்ஸ்லையும் லைஃப் ஸ்டைலையும் வந்தனா நீங்கள் மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெக்கவரி வந்து ஆகிறதுக்கு ரொம்பவே வந்தனா டைம் எடுக்கும். அகைன் வந்து ரெக்கவரி ஆகாமலே நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களோட ஹெல்த்துக்கு வந்தனா சப்போர்ட்ஃபுல்லாக வந்து இருக்கவே இருக்காது. ஸோ இந்த நியூஸை வந்து கேட்டதுக்கப்புறம் ஒரு லெசனாக வந்து எடுத்துக்கிட்டு பண்ண வேண்டிய விஷயத்தை வந்து கரெக்டாக பண்ணணும், பண்ணக்கூடாத விஷயத்தை வந்து நம்ம பண்ணவே கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எதனா ஃபிட்னஸ் நியூட்ரிஷன் ரிலேட்டடாக வந்து க்வெஸ்சன்ஸ் அப்படின்னா என் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட மிஷன் வந்து 20-30 1 lakh ஃபேமிலி வந்து ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாகவும் இருக்கணும் அப்படின்றது தான். அதில் உங்களோட ஃபேமிலி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னோட கைடன்ஸில் உங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி நீங்கள் உங்களோட ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கோல் வந்து ரீச் பண்ண அப்படின்னு சீரியஸாக இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நல்லா ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ எல்லாமே ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.